வணக்கம் ராஜ் டிவி நேயர்களுக்கு. என் பேர் ரோஷினி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆன்டி ஏஜிங்காக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸாக இருக்கட்டும், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், நம்மளோட கட் ஹெல்த், ஹேர் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன, எதிலெல்லாம் நம்மளால் இயல்பாக எடுத்துக்க முடியும், ஸோ இதுக்குன்னு நம்ம வந்து தனியாக வந்துட்டு செலவழிச்சோ இல்லை புதுசு புதுசான பொருட்களோ அப்படிங்கிறது இல்லாமல் எப்படி தின பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறோம், அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலரைசேஷனுக்கு கொண்டு வரோம், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில் இயல்பாகவே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ, நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு ஜென்ரல் பாடியோட ஸ்ட்ரெஸ், நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கும் போதோ, நிறையா டைம் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான உணவு முறையை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் போது நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால் ஃபார்ம் ஆகிறது தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை நம்ம கவுண்டர் பார்ட் பண்ணி எப்படி பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்மளுக்கு உதவும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுலெல்லாம் இருக்குது, என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஜிங்க், செலீனியம், அயர்ன், ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம எல்லாருமே எடுத்துக்கலான்னு தேவைப்படுறது. இதை தாண்டி நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கட்டும், மியூஃபா, பியூஃபா, இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எப்படி இயல்பாக எடுத்துகிட்டு வர்றது நம்ம ரொட்டீனில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காலையில் எழுந்துக்கிறீங்க, நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிறதோ, பழத்தோடு சேர்த்து நட்ஸை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியராக ஃபைபரும் கிடைக்கும், ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஜிங்க், செலீனியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிற அந்த பழம் வந்துட்டு விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு பீட்டா கரோட்டின், அதாவது விட்டமின் ஏ இருக்கிற பொருட்கள், லெட்ஸ் சே பப்பாயா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட சேர்ந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். ஸோ இதை நம்ம தினப்பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை தினப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அவுட்கம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்டிஎல் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகரிச்சிருக்கும். ஸோ அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணி தண்ணி நல்லா குடிக்கும் போது தான் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எல்லா வேலையும் நம்ம பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், காய்கறிகள் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம செய்கிறோம், மதியம் காய்கறிகள் செய்கிறோம் அப்படிங்கும் போது பிரைட் கலர்டில் இருக்கிற அவரைக்காய் பொரியல் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ பூஷ்ணிக்காய் பொரியல் இருக்கட்டும், இல்லை கூட்டு இருக்கட்டும், ஸோ இது மாதிரி இருக்கிற பிரைட் கலர்ட் ரெட், க்ரீன், ஆரஞ்ச் கலர்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கும் போது நல்லாவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான இயல்பான விஷயங்களில் வச்சே நம்மளால் இதை அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு புதுமையாக இல்லை வந்துட்டு ரொம்ப ஹை எண்டடாக இருக்கிறதா பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள்.